ஒருத்தரோட பேசுறதுக்கு 8 வழி இருக்கு. அதை வந்து இந்த வீடியோவில் எப்படி பேசணும்னு உங்களுக்கு சொல்லித்தரப்போன. 8 ways to start a conversation with anyone. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அது எஃபெக்டிவாக பேச எப்படி, எஃபெக்டிவ் வே டு ஸ்டார்ட் ஏ கான்வர்சேஷன் வித் எனி ஒன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வெளியில் வேலை செய்ய போகிறீங்க, அதே இல்லைன்னா வீட்லேயும் இருக்கீங்க. அந்த இடத்துல ஒருத்தரோடு நம்ம பேசும்போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த 8 வே, இந்த 8 வழிகளை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லாரோடையும் நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஈஸியாக. இப்போ நம்ம அந்த 8 வேஸ் என்னன்ற நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் தெம், அவங்கள பாராட்டுங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்க் அபவுட் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை கேளுங்க. ஆஸ்க் அபவுட் த இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் டிஸ்கஸ் கரண்ட் ஈவெண்ட்ஸ், என்னென்ன நடப்பு நடக்குது அதை பற்றி பேசுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஷேர் ஏ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் பேசுங்க. நிறைய வரும் அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும், நிறைய நம்மளுக்கு கான்வர்சேஷன் பண்ணுறது நிறைய சென்டென்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆஸ்க் ஃபார் ரெக்கமெண்டேஷன். சரிங்களா? அது இல்லாமல் இன்னொன்று டிஸ்கஸ் காமன் கோல்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய கோல் என்ன, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அதை பற்றியும் நீங்கள் பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கஸ் பாப்புலர் ஏதாவது கல்ச்சர், பாப்புலர் கல்ச்சர்னு ஏதாவது சினிமா, இப்போ நாட்டு நடப்பு என்ன நடந்துட்டுருக்கு, புது படம் என்ன, இல்லை புதுசாக என்ன குக் வித் கோமல், அதை பற்றி பேசுங்க. நிறைய சென்டென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் மென்ஷன் எ ஷேர்டு கான்டெக்ஸ்ட். ஓகேவா? இந்த 8 வழியை பற்றி நான் உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டுன்னாவே பாராட்டுங்க. ஃபஸ்ட்டு எதையுமே வந்து சின்ன சின்னதாக உண்மையாக ஃபஸ்ட்டு பாராட்டணும். ஓகேவா? அதை வந்து கான்வர்சேஷனில் எப்படி நீங்கள் பேச முடியுன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி பாராட்டலாம், முதல்ல வந்து அவங்கள ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் சொல்லி பாருங்கள், பாராட்டுங்க. உங்கள் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்ட ஆரம்பிங்க. இப்படியே கான்வர்சேஷன் நீங்கள் தொடங்கலாம், அதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லையா, நீங்கள் அவங்களோட யூனிக் ஸ்கில் ஏதாவது இருக்கும், தனித்திறமை ஏதாவது இருக்கும்ல, எல்லாருக்கிட்டையும் ஒரு திறமை இருக்குது, அந்த திறமை எடுத்து நீங்கள் பாராட்டுங்க. அப்போ அதுலேயும் கான்வர்சேஷன், அப்படியும் நீங்கள் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து ஆஸ்க் அப்ரதர் இன்ட்ரெஸ்ட், இப்போ வந்து அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அடுத்த டாபிக் நான் சொல்கிறேன். இப்போ வந்து அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதில் ஆர்வம் இருக்குது, என்ன ஹாபி, அவங்களுடைய பொழுதுபோக்கு என்ன, அதெல்லாம் கேளுங்க. உங்கள் ஓய்வு நேரத்தில் எப்படி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேளுங்க. சிலருக்கு வந்து ஒரு ஹாபி ஒவ்வொருத்தருக்கு இருக்கும். இப்போ எனக்கு வந்து கார்டனிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ கார்டனிங்கால் உங்களுக்கு எதுக்கு கார்டனிங் பிடிக்கும்னு கேட்கலாம் நீங்கள். ஏன்னா நம்மளுடைய மைண்டையும் நம்மளுடைய பாடியை வந்து ரிலாக்ஸாகவும் ஃப்ரீயாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் வச்சுருக்கோம். அதுதான் கார்டனிங்னாவே. இப்போ செடி, இப்போ தண்ணி ஊற்றுறோம் செடிக்கு, சரிங்களா, எவ்வளோ பூ பூக்குது, அது பார்க்கும்போது சந்தோஷம் இருக்குல்ல, பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல உங்களுக்கு. அதுதான் அந்த மாதிரி நீங்கள் கேளுங்க, அவங்கள கேளுங்க. சிலர் வந்து வாட்சிங் டிவி இல்லை லிசனிங் டு மியூசிக் சொல்லுவாங்க. சிலர் வந்து ரீடிங் புக்ஸ், கரெக்ட் தான், ரீடிங் புக்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்கள போய் கேளுங்க, எதுக்கு இதை படிக்கிறீங்க, எதனால் உங்களுக்கு இதில் என்ன நன்மை கிடைக்குது, எல்லாமே கேளுங்க அவங்கள போய். இந்த மாதிரி கான்வர்சேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? எப்படி ஃப்ரீ டைமில் நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, இந்த புக்கு வச்சு படிப்பீங்க, என்ன புக்கு படிப்பீங்க, என்ன டாபிக் படிப்பீங்க, அப்படி கேட்க ஆரம்பிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் கரண்ட் ஈவெண்ட்ஸ், இப்போ நாட்டு நடப்பை பற்றி பேசுங்க. நாட்டில் என்ன நிகழ்வு நடந்துட்டுருக்கு, அன்னன்னைக்கு நடக்குது, நிறைய நடக்குது இப்போ நிகழ்வு, நீங்கள் அந்த நிகழ்வை பற்றி பேசுங்க. இல்லை ஏதாவது ஒரு புது கதையை பற்றி பேசுங்க, ஏதோ ஒரு ஸ்டோரி எடுத்துக்கோங்க. இந்த டாபிக் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஃபஸ்ட்டு அப்படி கேளுங்க. சும்மா கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது எடுக்கணும் இல்லையா. இப்போ ஒரு புது டாபிக் எடுத்துக்கோங்க, இந்த டாப்பிக்கை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஃபஸ்ட்டு கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்படி கேளுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டாப்பிக்கை, இந்த கதையில கருத்து என்ன, இதனால் என்ன தீமை, என்ன நீதி, அப்படி கேளுங்க. அப்படியே கான்வர்சேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணு. கரண்ட் ஈவெண்ட்ஸை வச்சு கான்வர்சேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அப்புறம் நான் நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா, ஷேர் ஏ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுக்கு நிறைய நம்ம ஷேர் பண்ணலாம், நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய டியர் ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்படியே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நெருக்கமான விஷயத்தை பற்றி, சரிங்களா, ஃபஸ்ட்டு சின்னதாக பேசுங்க, சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்படி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸை பற்றி, நம்ம கட்டாயம் பேசுவோம்ல இதெல்லாம், அதில் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இப்படியே நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை இப்படியே கூட நம்ம கண்டினியூ பண்ணலாம், கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணலாம்.
ஓகே, அடுத்து பார்த்தா நம்ம ஆஸ்க் ஃபார் ரெக்கமெண்டேஷன். இப்போ ரெக்கமெண்டேஷன், இப்போ நம்ம படம் பார்க்க ஆசைப்பட்றேன், இல்லை புக்கு படிக்க ஆசைப்பட்றேன், இல்லையா ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் போகணும் ஆசைப்பட்றோம், சரிங்களா? அதை நம்ம கேட்குறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கான்வர்சேஷன் பண்ணி மூலமாக கேட்குறோம். எப்படி கேட்குறோம்? இப்போ வந்து ராயன் மூவி பார்த்தியா, நான் போகலாமா, அந்த படம் எப்படி இருக்குது, அந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல, கருத்து சொல்லு, கேட்கலாம் அந்த மாதிரி, இல்லையா நீ அந்த படத்தில் கேரக்டர் எது பிடிக்கும், நான் போகலாமான்றதுக்கு நம்ம கேட்டுருக்கோம். அதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் நம்ம கேட்குறது இதுன்னா அதான் மீனிங். அதாவது இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் போகணும் ஆசைப்பட்றோம், இப்போ நான் கிட்ட கேட்கலாம், நம்ம உங்களுக்கு எது இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விச் ரெஸ்டாரண்ட் டூ யூ லைக், அப்போ வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் எது ஸ்பெஷல் ஃபுட்டு உனக்கு, இல்லை ஃபேவரட் ஃபுட்டு, சரி அவங்க கிட்ட கேட்டேன்னா நம்ம நம்ம தெரிஞ்சுட்டு நம்மளும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம். அதே போல் ஏதாவது ஒரு புக் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு ஸ்டோரி புக்கோ அந்த டாபிக் எடுத்துக்கோங்க, அதை பற்றி கேளுங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதனுடைய கருத்து என்ன, அந்த கதையில் என்ன கருத்து, எல்லாத்தையும் கேளுங்க. படம்னா படத்தை கருத்து கேளுங்க, தீம் என்ன, மாரல் என்ன, நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும் அந்த படத்தில், அப்படிலாம் கேளுங்க. இப்படியே கான்வர்சேஷன் இதுலேயே நம்ம கான்வர்சேஷன் இதே போல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்கஸ் காமன் கோல்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட். உங்களுடைய கோல் என்ன, உங்களுக்கு நிறைய கோல் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஒரு கோல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் என்ன, இப்போ என்னுடைய கோல் என்னன்னு சொன்னேன்னா, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா யூடியூப், என்னுடைய இன்ட்ரெஸ்ட்னா யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அதில் இங்கிலீஷை வந்து தமிழில் சொல்லித்தரணும் ஒரு ஆசை, ஆர்வம் எனக்கு வந்தது, என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அது, சரிங்களா? உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வேறு இருக்கலாம், உங்களுடைய கோல் வேறு இருக்கலாம், எனக்கு இது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஆனால் நான் என்ன பண்ணேன், நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், அதை இங்கிலீஷை வந்து தமிழில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? இப்போ அதே போல் நீங்கள் நம்ம உங்களுடைய ஃப்ரீ டைமில் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கோல் என்ன, எல்லாத்தையும் கேளுங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எல்லாத்தையும் நீங்கள் கேட்கலாம். இப்படியே கான்வர்சேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாக் அபவுட் பாப்புலர் கல்ச்சர். சரி, இப்போ கல்ச்சர் என்ன தெரியுமா, ஸ்டார்டிங் என்ன சொல்லலாம், டூ யூ சீன், ஹாவ் யூ சீன் ராயன், இல்லைனா ஹாவ் யூ சீன் இண்டியன் டூ, ஏதாவது ஒரு படத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? விச் கேரக்டர் டு யூ லைக் த மோஸ்ட் அப்படி கேளுங்க, சரிங்களா? விச் கேரக்டர் டு யூ லைக் த மோஸ்ட், வாட் இஸ் த தீம், என்ன கருத்து, என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி, அந்த படத்தை பற்றி, அப்படியே அந்த படத்தை பற்றியே ரிசர்ச் பண்ணுங்கள். இப்போ நாட்டு நடக்கிற, இப்போ நடக்கிறது என்ன, பாப்புலர் கல்ச்சர் இப்போ என்ன நடக்குது. ஓகே, ஹாவ் யூ வாட்ச், ஹாவ் யூ சீன் மூவின்னு சொல்லிட்டீங்க, இப்போ ஆர் யூ வாட்சிங் குக் வித் கோமால், இப்போ நடந்துட்டுருக்கு குக் வித் கோமால் நடந்துட்டுருக்கு, உங்களுக்கு அதில் எந்த கேரக்டர் பிடிக்கும், எனக்கு வந்து குரேஷியை பிடிக்கும், அதே போல் வந்து இவங்களை பிடிக்கும், புகழை பிடிக்கும், அதே போல் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க, சரிங்களா? அதே போல் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு புக்கை பற்றி கேளுங்க. இதே போல் கேட்குறதா வந்து நாட்டு நடப்பு என்ன நடந்துட்டுருக்கோ அந்த கல்ச்சர் பற்றி பேசுகிறது தான் டாக் அபவுட் பாப்புலர் கல்ச்சர். மென்ஷன் ஏ ஷேர்டு கான்டெக்ஸ்ட் அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட்டிங்கில் இருக்காங்க, சரிங்களா? அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்கன்னா ரெஸ்டாரண்ட் பற்றி கேளுங்க, அந்த எந்த ரெஸ்டாரண்ட் உனக்கு பிடிக்கும், எனக்கு எந்த ரெஸ்டாரண்ட் பிடிக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் உனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் எந்த ஃபுட்டு ரொம்ப ஃபேவரெட் உனக்கு அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி அப்படியே கான்வர்சேஷன் நீங்கள் தொடங்குங்க. அதே போல் இந்த 8 வேஸ் நீங்கள் தெரிஞ்சிட்டினாவே ஈஸியாக நீங்கள் பேசலாம்.